வெல்கம் டு அவர் சேனல். ஐபிஎல் ஆக்ஷன் வந்துட்டு டிசம்பர் 23 நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரிலீஸ் பிளேயர்ஸோட லிஸ்ட் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். இதுக்கு நடுவில் ஒவ்வொரு டீமுக்கும் இந்த பிளேயர் போவாங்க, ஸோ இவங்க தான் இந்த பிளேயரை வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க, சிஎஸ்கேவாகட்டும் எம்ஐ ஆகட்டும் வெறும் 20 கோடி தான் வச்சிருக்காங்க, இதை வச்சு அவங்களால பிக் பிளேயர்ஸை எடுக்க முடியுமா, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, யாரை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா உடனடி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20 கோடி தான் வச்சிருக்காங்க அப்படின்னாலும் நம்ம சாம் கரன் பென்ஸ்டோக்ஸுக்கு வந்துட்டு போக முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். பிகாஸ் ஃபஸ்ட்டு ஏர்லி லிஸ்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்க. ஸோ ஹைதராபாத் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் ஆகட்டும் அவங்களுடைய அமௌண்ட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளது பாதி தான் இருக்குது. ஸோ மேபி ரெண்டு டீமில் யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த பென்ஸ்டோக்ஸோ சாம் கரனோ போயிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஸோ ரொம்ப தள்ளி வந்தாங்க அவங்களுடைய பர்ச்சேஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது நம்மளோட 20 கோடி பக்கம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம போராடலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் போவாங்க, சாம் கரன் வந்தால் சாம் கரனுக்கு கண்டிப்பாக போவாங்க. எவ்வளோ தூரம் போவாங்க அப்படின்னா மினிமம் 10-11 கோடி வரைக்கும் போகலாம், அதுக்கும் மேலே ஹைதராபாத் அது மட்டும் இல்லாமல் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பிரீத்தி சிந்தா அதை தூக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக சாம் கரனை மறுபடியும் விட மாட்டாங்க. ஆல்ரெடி பஞ்சாப்ல இருந்த ஒரு பிளேயர் தான் ஒரு டைம் விட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க, சிஎஸ்கே வந்து அதை சூப்பராக எடுத்து அவரை கரெக்டாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம். அன்ஃபார்ச்சுனேட்லி போன ஐபிஎல் அப்படிங்கிறது வந்துட்டு அவர் அப்ளை பண்ணல, அதிக அமௌண்ட் நம்மகிட்ட இருந்துச்சு, ஸோ அதனால எடுக்க முடியாமல் போச்சு. ஆனால் இந்த ஐபிஎல் அவர் அப்ளை பண்ணுறங்காட்டி ஸோ ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சிந்தா தூக்கி சாம் கரனை போடாமல் விடவே மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய டீம் லிஸ்ட்டில் கண்டி சாம் கரனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பாட் இருக்குதா செய்து மறுபடியும் 2019-18 இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பஞ்சாப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாற்றுவாங்க. சரி ஓகே, சிஎஸ்கே வேற யாருக்கு தான் போவாங்க அப்படின்னா இப்போதைக்கு சிஎஸ்கேவோட மெயின் ப்ராப்ளமே அந்த மிடில் ஆர்டர் தாங்க. 50 ராயுடு இருக்காரு, அவர் வந்துட்டு இந்த வருஷத்தோட அவரே பிராவோ அது மட்டும் இல்லாமல் தோனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிடுவாங்க. அந்த இடத்துல பயங்கரமாக ஆடி குபிக்கக்கூடிய ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும், கண்டிப்பாக சாருக்கான எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ நாங்கள் விட்டாதானே அப்படிங்கிற மாதிரி அவங்கள ரிலீஸே பண்ணல. ஸோ கண்டிப்பாக ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும், மணிஷ் பாண்டேக்கு போகிறக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியாவிலே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் சிஎஸ்கேல வந்தார் அப்படின்னா இன்னும் கான்ஃபிடென்ட்டாக ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு குட் ஃபீல்டரும் கூட, ஜடேஜா கீழே அவர் ஆடும்போது ஃபியூச்சரில் கண்டிப்பாக அவரும் ஒரு குட் ஃபீல்டர் வைஸ் கேப்டன் ஆகிற கூட சான்ஸ் இருக்குது. அவருடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். சிஎஸ்கே வந்துட்டு அதிகமாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் இயர் ஐபிஎல்லையே ஜேசன் ஹோல்டருக்கு போயிட்டே இருந்தாங்க. ஸோ ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி லக்னோ தூக்கிட்டாங்க, இந்த தடவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் அவங்க எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் பிராவோக்கு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துட்டு ஜேசன் ஹோல்டர் இருப்பார். ஆல்ரெடி சிஎஸ்கேல ஆடி இருக்காரு, டால் பவுலர் நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம், டெத் ஓவர் போட முடியாட்டியும் பிராவோ மாதிரி. ஸோ அந்த 9-15 ஒரு முடிக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. நமக்கு தீபக் சகர் ஆகட்டும், ஸோ முகேஷ் சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு டீசெண்டான லைன் அப் இருக்குது. அதுக்கு நடுவில் ஜேசன் ஹோல்டரும் சேர்ந்தார் அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங், பிராவோ அளவுக்கு ஓரளவுக்கு பேட்டிங் ஆட முடியும், பிராவோ மாதிரி கரெக்டாக அந்த யாகரை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, அந்த ஸ்லோ பால் போட முடியுமான்னு கேட்டால் டவுட் தான். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 70% பிராவோ மாதிரியே போடக்கூடிய பவுலர் தான் ஹோல்டர். கண்டிப்பாக ஹோல்டருக்கு சிஎஸ்கே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அவருக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ண தான் போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கேப்டன்சி மெட்டீரியல் என்னதான் ஜடேஜா இருந்தாலும் அந்த கேன்வில்லியம்சன் அப்படிங்கிறவங்கள ரொம்ப நாளாவே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, எஸ்ஆர்எச் ஆல்ரெடி வந்துட்டு வாங்கியிருந்தாங்க, இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஃபார்ம் பார்த்து தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிஎஸ்கேக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக கேன்வில்லியம்சனுடைய அந்த வந்து மிடில் ஆர்டர் பேட்டிங் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்க போது. அவரை பொறுத்த வரைக்கும் ஆகோ ஓஹோன்னு அடிக்க தேவையில்லை, ஒரு 30 பாலில் 45-50 அந்த மாதிரி அடித்தாலே போதும், அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க மிடில் ஆர்டரில். அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து கோச் ஸ்டீஃபன் ஃபிளமிங் தான் இருக்காங்க, ஸோ கேன்வில்லியம்சனுக்கு போனக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஏகப்பட்ட சிஎஸ்கே ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறது ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லணும். திரும்பி எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, பட் இருந்தாலும் ஏன் சிவம் மாவி அப்படின்னு கேட்டா சூப்பரா போடுவாரு டெத் பவுலிங். அது மட்டும் இல்லாம பவர் பிளேயர் முகேஷ் சௌத்ரி தீபக் சகர் முடிச்சிட்டாங்க அப்படின்னா டெத் பவுலிங்ல அவரை யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு, கண்டிப்பா சிவம் மாவியும் ட்ரை பண்ணலாம். ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். எக்ஸாக்டாக சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுக்கு போக மாட்டாங்க, ஒரு நார்மலான ஒரு பிளேயர் எடுத்து அவங்க க்ரூம் பண்ணி வேறு லெவலில் கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத எந்த விதமான மாற்றம் கிடையாது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.